தமிழகத்தில் எத்தனை நாட்களுக்கு மழையானது நீடிக்கக்கூடும் அது சொல்லியும் பார்க்க போகிறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்ற திருப்பத்தை ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் 28ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகத்தில் மேல் நகர்ந்து இன்று காலை வலுவிழந்து வட தமிழகத்தில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல தென் தமிழக மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு, அடுத்தடுத்த மாநிலத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. கடந்த தாமனத்தில் பதிவான மழையளவு திருவள்ளூர் மாவட்டம் 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, காஞ்சிபுரம் மாவட்டம் 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவண்ணாமலை மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, வேலூர் மாவட்டம் 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சேலம் தருமபுரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு வருகின்ற 28ஆம் தேதி வரை ஒரு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை, வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இனி அடுத்து டிசம்பர் மாதத்தில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.